அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்டு நீட் ஸுவாலஜி டெஸ்ட் 9 ஆன்சர்ஸ்க்கே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் 9 பாட்னி 11th and 12th வீடியோஸ் வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் ஃபிசிக்ஸுக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், 11th கெமிஸ்ட்ரியும் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 11th சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ்க்கு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் 1 to 8 வரைக்குமான கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ்க்கு அது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 11th டெஸ்ட் 9 ஆன்சர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை கீ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம், அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் 46. அதே போல் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கையும் அப்லோட் பண்ணுவோம், அதுவும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து இங்கே கொஸ்டினே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே போல் ஆப்ஷனும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கோட ரெஃபரன்ஸோடு பார்க்கும்போது அதில் ஒரு சில இதெல்லாமே சேஞ்சஸ் வருது. அதனால் ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்ச பிறக்கும் அப்டேட் பண்ணுவோம், அதையும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணிவிடுங்க செக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டு 46 என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். When you hold your breath with of the following gas changes in blood would first lead to urge to breathe. ஒரு ஒரு மூச்சை நன்கு உள்ளிழுத்து நிறுத்தும் போது இரத்தத்தில் ஏற்படும் வாயு பரிமாற்ற நிகழ்வுகளில் எதில் முதலில் சுவாசிக்க தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ரைசிங் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு அடர்வு அதிகரிப்பது, அதுதான் அதுக்கான சரியான விடை, அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 47. Which one of the following statement about blood concentrate and transport of gases most accurate? அதாவது இரத்த பகுதி பொருட்கள் மற்றும் வாயு பரிமாற்றம் குறித்த கீழ்காணும் வாக்கியங்கள் எதுவும் மிகவும் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து டி ஆப்ஷன், RBC as well as plasma transport both oxygen and carbon dioxide. அதாவது ஆர்பிசி மற்றும் பிளாஸ்மா ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டைஆக்சைடை கடத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து 48, இது புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் இன் டொபாக்கோ ஸ்மோக் டேமேஜ் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்? அதாவது புகைப்பிடித்தினால் கீழ்கண்ட எந்த பொருள் வாயு பரிமாற்ற மண்டலத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், கார்சினோஜினஸ் அண்டு டார். இது நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் புக் பேக் க்வெஸ்சன் வந்து என்னதை செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து 50th க்வெஸ்சனுக்கு வந்து என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, 49. அப்ராக்சிமேட்லி 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்டு பை த பிளட் வில் டிரான்ஸ்போர்ட்டட் பை த லங்ஸ். அதாவது ரத்தத்தில் உறிஞ்சப்படும் சுமார் 70% கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லப்படும் விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அயான்ஸாக வந்து என்ன பண்ணும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க, கார்பனேட் அயனிகளாக எடுத்துகிட்டு போகும். இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 50th க்வெஸ்சனு, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிசீஸ் அண்ட் தேர் டார்கெட் பார்ட்ஸ் ஆர் மேட்சர். இங்கே 4 மேட்ச் பேர் கொடுத்துருக்காங்க, அதில் எது எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள சுவாச நோய்கள் மற்றும் அதனுடைய பாதிக்கப்படும் உறுப்புகளின் சரியான இணை, இதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2nd, 1st, 4th, 1 ஆஸ்தமா, அதுக்கடுத்து பிலியூரிட்டி, இது மட்டும்தான். அதனால் இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 and 4, சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுங்க. சாரி, 2 and 4 இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 51 பாருங்கள், ரத்தத்தில் அதிக கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்பட்டாலும் ரத்தம் அமிலத்தன்மை அடையாமைக்கு காரணம். அதாவது அதோ மச் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரடி இன் பிளட், இட் பிளட் டஸ் நாட் பிகம் அசிடிக் பிகாஸ். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பிளட் ஃபஃபர் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கார்பன் டை ஆக்சைடு கடத்தல் ரத்த தாங்கல் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பி ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 52, த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் ஹீமோக்ளோபின். இதற்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.34 ml, இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க, பி ஆப்ஷனு. அதுக்கடுத்து வென் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப்
கார்பன் டை ஆக்சைடு ரைஸ் த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் அட் 37 degrees Celsius வில் பி என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் உயரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட பிரிவு வளைவு 37 degrees Celsius எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து வலப்பக்கமாக நகரம், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 53 வந்து டி ஆப்ஷன். ஷிஃப்ட் டுவார்ட்ஸ் ரைட், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 54th க்வெஸ்சனு. த மெஜாரிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்டு பை அவர் பாடி செல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பை தி லங்ஸ். இதுக்கு ஆல்ரெடி சொன்னதான் நம்ம உடலில் உருவாகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து பைகார்பனேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அங்கே பைகார்பனேட்டாக வந்து என்ன பண்ணும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 55 இன்க்ரீஸ்டு ஆஸ்தமேட்டிக் அட்டாக் இன் செட்டன் சீசன்ஸ் ஆர் ரிலேட்டடு விச் ஆஃப் தி ஃபாலோயிங். சில பருவ காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான ஆஸ்மம் தான் கீழ்கண்ட எவற்றும் தொடர்புடையது அப்படின்னா அந்த போலனோட இன்ஹெல் பண்ணும்போது வரும் சரிங்களா. அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. இன்ஹலேஷன் ஆஃப் சீசனல் போலன் பருவ காலங்களில் மகரந்த அங்களை உள்ளிழுத்தல் போது சரிங்களா. நம்ம அந்த மூக்குத்தி பூண்டு செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பார்த்தினியம் பிளான்ட்டு, அதை நம்ம ரெஸ்ப்ரே பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு சில டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 56 அசர்ஷன் ரீசன் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை போத் அசர்ஷன் அண்டு ரீசன் வந்து ட்ரூ. அதே போல் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 56 பி ஆப்ஷனு அசர்ஷன் அண்டு ஆர் வந்து ட்ரூ, ஆர் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ சரிங்களா. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. பி ஆப்ஷன் கூற்று காரணமும் சரி ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 57 இதற்கான சரியான ஆப்ஷன் பாருங்கள். ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடையை பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷனு நோட் படிச்சிங்க. ஹச் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சி ஆன்சர் காற்று நுண்ணறியில் உயா ஹச் ப்ளஸ் அடவு ஆக்சிஹீமோகுளோபின் உருவாதலுக்கு உறவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 58 விச் ஆஃப் தி ஃபாலோவிங் அண்ட் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை டி ஆப்ஷன் சிலிக்கோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. டி ஆப்ஷன் சிலிக்கோசிஸ். அதுக்கடுத்து 59 ஏ த குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் காஸ் டு பெர்சன் வித் அடிக்ஷன் டுவார்ட்ஸ் டிகிரேட் ஸ்மோக்கிங் வில் பி. 51 வந்து எம்பசிமா, அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம தியேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் படம் போடும்போது இது எம்பசிமாவை வர வைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த டிசீஸ் தான், அது ஸ்மோக்கிங் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்படும். அதுக்கடுத்து லாஸ்ட் 60 வந்து மேட்ச் ஆஃப் ஆலயம் கொடுத்துருக்காங்க. இது அந்த டிசீஸை வச்சு கொடுத்துருக்காங்க. இது நிறையா புக்கில் ரெஃபர் பண்ணதில் ஒரு சில இது வந்து சேஞ்சஸ் ஆகி வருது. தற்போதைக்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷனை மார்க் பண்ணி வச்சிங்க. ஃபைனல் கீ ஆன்சர்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது கொடுத்தா அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க, இல்லைனா அதை வந்து சேஞ்சஸில் கொடுங்க. நம்ம புத்தகத்தில் அந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, காமனாக கொடுத்துருக்காங்க. சிலிக்கோசிஸு ஆஸ்துமா இதெல்லாமே அந்த இண்டஸ்ட்ரி டிசீஸஸ்னால வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால ஆக்குபேஷனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக கொடுக்கல. இப்போதைக்கு இதை செக் பண்ணதில் ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆப்ஷன்ஸ் வருது. அது ஃபைனல் கீ ஆன்சர்ஸ்லேருந்து என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கோம். இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. மோஸ்ட்லி இதில் சேஞ்சஸ் வராது. சேஞ்சஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ அப்லோட் பண்ணும்போது அதில் என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். அதே போல் தான் பாட்னியில் ஒரு 2 க்வெஸ்சன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருந்துச்சு, அதை வந்து சொல்லிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.